ஓகே, இப்போ வந்து நம்ம டேஞ்சன்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கே வந்து நம்ம மறுபடியும் இப்போ பண்ணுறோம். இப்போ ஆக்சுவலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு ஒரு அனிமேஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து நான் ஃபஸ்ட்டு இதோட அனிமேஷன் வந்து இங்கே ஃபஸ்ட்டு மூவ் டூல் பேக்கில் கொண்டு வந்துட்டு, ஓகே ஸோ இங்கே மூவ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரம் மூவ் பண்ணிட்டு தென் ஷிஃப்ட் WE கொடுத்துறேன். ஓகே ஸோ இங்கேருந்து இங்கே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸில் இங்கே வருது மூவ் பண்ணி. ஓகே இங்கே வந்து நிற்குது. ஓகே இப்போது ஆட்டோக்கு ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஷிஃப்ட் W. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைட். ஓகே ஸோ இங்கே வந்துட்டு மறுபடியும் இங்கே இருந்துட்டு நெக்ஸ்ட்டு சேம் இதே வேல்யூ இங்கே எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மூவ் டூல் எப்படியே போ. ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு ஒரு அனிமேஷன் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதோட அனிமேஷன் வேல்யூ சொன்ன 30th ஃப்ரேமில் இருக்குது. ஸோ 30th ஃப்ரேம் வரும்போது இதோட இந்த வெர்டெக்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி, ஸோ இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து கீஎஸ் கொடுத்துக்கலாம். தென் 30th ஃப்ரேம் வரும்போது இது மறுபடியும் ஸ்கேல் பண்ணி, சரி அதுக்கு முன்னாடியே ஒரு எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், 30th ஃப்ரேம் வந்தவுடனே ஒரு எஸ் கொடுத்துக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஃப்ரேம்ஸ், ஓகே 2 or 3 ஃப்ரேம்ஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு எஸ் கீ. ஓகே ஸோ மறுபடியும் ஒரு 4 ஃப்ரேம்ஸ் போனதுக்கப்புறம் மறுபடியும் அதாவது ஸ்டார்டிங் பொசிஷன்லேயே வந்துட்டு எஸ்கே. ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவ் பண்ணிவிட்டு ஓட்டேட் ஆகும். ஸோ இதுக்குள்ளே இடையில ஒரு ஃபேஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபேஸ் வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே ரைட். ஓகே ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் மோட். ஸோ இப்போ பாருங்கள் அனிமேஷன் செட் இருக்குது. ஓகே ஸோ இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு வெர்டெக்ஸ் மோடில் இதெல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதோட கீ, ஆக்சுவலாக நம்ம எதுவும் கண்ட்ரோல் க்ரியேட் பண்ணல, ஆக்சுவலாக கிளஸ்டர் க்ரியேட் பண்ணியிருக்கணும். க்ரியேட் பண்ணால் இது ஃபாஸ்ட்டாக நடக்காது. ஓகே ஓகே ஸோ நான் என்ன பண்ணுறேன், முன்னாடி கொண்டு போய்க்கிறேன் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு. ஓகே ஸோ இதை வந்து நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இப்போ செக் பண்ணிக்கலாம் ஒரு தடவை. ஓகே சப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகே இன்னும் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் அதை லைட்டாக மூவ் பண்ணி முன்னாடி கொண்டு போய்க்கலாம். அப்ளை பண்ணலாம். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்தவுடனே இப்போ அது க்ளோஸ் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூவை இங்கே ஃபஸ்ட்டு மிடில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இங்கே ஃபஸ்ட்டு எஸ்கே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இங்கே வந்துட்டு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணும், அப்புறமா அவ்வளோ க்ளோஸ் ஆகும். ஓகே ரைட். ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மூவ் பண்ணும்போது இதோடய ஃபேஸ் மூவில் இந்த ஃபேஸை டெலீட் பண்ணிடலாம். ஓகே இப்போ பாருங்கள். ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா, ஆப்ஜெக்ட் மூவில் இது வந்து இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு போகணும் சரிங்களா. இதை வந்து நம்ம இங்கே அனிமேஷன்லேயே செட் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா, இங்கே செலக்ட் பண்ணிட்டு இங்கே வெயிட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி கொண்டு போகலாம். ஓகே ரைட். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், கிராஃப் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இதோட கண்ட்ரோலில் எஃப்
ஓகே. ஸோ இதோட கண்ட்ரோலு எஃப். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ கிராஃப் எடிட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். விண்டோவில் அனிமேஷன் எடிட்டர், கிராஃப் எடிட்டர் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில் போயிட்டு எஃப் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இது வந்துட்டு இங்கே வெயிட் பண்ணால் முடிய போகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதோட டேஞ்சன்ட் வெயிட் வேல்யூ இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணுறேன்னா பிரேக் பண்ணுறேன். ஸோ இதில் போயிட்டு கீழே ஸோ டேஞ்சன்ட்டோட போயிட்டு பிரேக் டேஞ்சன்ட்னு கொடுத்துறேன். இப்போ பிரேக் டேஞ்சன்ட்னு கொடுத்தா என்னாகும் அப்படின்னா இந்த டேஞ்சன்ட்டோட வேல்யூவும் தென் இங்கே பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ வந்து நான் வந்து மூவ் பண்ணுறேன் அப்படின்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த வேல்யூ மட்டும் நான் இப்படியே மூவ் பண்ணிக்கலாம். ஒரு சைடு மட்டும் தான் போகுது. பிரேக் டேஞ்சன்ட் கொடுக்கல அப்படின்னா என்னாகும் அப்படின்னா நான் டேஞ்சன்ட்டை வந்து யூனிஃபார்ம் இதை செலக்ட் பண்ணிட்டு யூனிஃபை டேஞ்சன்ட் கொடுத்துறேன். இப்போ பாருங்கள் இதை மூவ் பண்ணால் அது டோட்டலாக தான் மூவ் ஆகும். இதே வந்து பிரேக் டேஞ்சன்ட்னு கொடுத்தனா இது மட்டும் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கல. இப்போ இது மூவ் பண்ணாலும் அப்போவும் ரெண்டு சைடும் முட்டுக்காக தான் மூவ் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், பிரேக் டேஞ்சன்ட் கொடுத்துக்கிறேன். டேஞ்சன்டில் போயிட்டு பிரேக் டேஞ்சன்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த டேஞ்சன்ட்டோட வேல்யூ மட்டும் இங்கே ஜஸ்ட் மூவ் பண்ணுறேன். இப்போ என்னாகும் பாருங்கள், ஒரு செகண்ட் வெயிட் பண்ணிட்டு போகுது. ஸோ நான் இன்னும் என்ன பண்ணுறேன், அதோடய வேல்யூவை செலக்ட் பண்ணிட்டு ஓகே. ஸோ இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே. இப்போ நாங்கள் இங்கேருந்து ஃபாஸ்ட்டாக வரும், இங்கே வந்தோம்னா ஸ்லோவாயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. ஸோ டேஞ்சன்ட் பிரேக் பண்ணதுக்காகவே நம்ம அந்த இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். மறுபடியும் இதை வந்து நார்மல் பொசிஷன் மாற்றணும் அப்படின்னா டேஞ்சன்டில் போயிட்டு யூனிஃபை டேஞ்சன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நார்மல் பொசிஷனில் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை மூவ் பண்ணணும் அப்படின்னா டோட்டலாக மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் அன்டூ பண்ணிட்டு இப்போ மூவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ரைட். ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்லோ பண்ணி அனிமேட் பண்ணுறோம் புரிஞ்சுங்களா ரைட். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.